ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டுக்கறி சூப்பராக இருக்கும். இது கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அருமையாக செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த மாதிரி புடலங்காய் வாங்கி நல்லா இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து உடம்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து நாலஞ்சு பல் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி அதே சேர்த்துக்குங்க. அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. அடுத்து 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா மசியாக வந்துடுச்சு. இது லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுக்குங்க. அடுத்து இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு பார்த்தனா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தாளிச்சு ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. வெடிச்சு வரட்டும் நல்லா. அடுத்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம பருப்பு கூட்டில் சேர்த்துருங்க. அப்படியே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு கறி. இது கறியாக யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது சாதம், தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் சைடிஷாக வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.